இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம அதற்கும் மேலாக தலைவலின்றது அதை விட ஒரு பெரிய பிரச்சனையா பல பேரால பார்க்கப்படுது. அதை நீங்களே உங்க கைகளால எப்படி சரி பண்றதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒற்றை தலைவலி போக பசிலைக்கீரை சாறை நீங்க எடுத்துக்கங்க. கண்டிப்பாகவே இது உங்களுடைய தலைவலியை குணமாக்கும். அடுத்ததா கேரட் சாறை நீங்கள் தலைவலி தொடக்கத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு தலைவலி இருக்காது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முட்டைக்கோசனுடைய தோலை எடுத்துக்கிட்டு நல்லா நசுக்கி ஒரு துணியில் போட்டு ஒத்தடம் கொடுங்க. கண்டிப்பாகவே உங்களுடைய தலைவலி சீக்கிரமாகவே பறந்துவிடும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூ. கண்டிப்பாகவே எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடியது தான் அந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்குங்க. அது எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா அதை சிறிது நேரம் காய வச்சு வதக்கிக்கோங்க. அதன் பிறகு அதை நல்லா அரைச்சி உங்களுடைய தலையில் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிடம் கழித்து நீங்கள் குளிர்ச்சி வந்தாலோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய தலையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்தாலோ கண்டிப்பாகவே உங்களுடைய தலை குளிர்ச்சி அடைந்து தலைவலின்றதே உங்களுக்கு வராது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்பவே சிம்பிள் தாங்க. எலுமிச்சை பழத்தினுடைய தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. காய வச்சு அரைச்சிக்கோங்க. அதன் பிறகு அதை உங்களுடைய தலையில் பற்று போட்டு வந்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலின்றது உங்களுக்கு இருக்காது. இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தலைவலி ஸ்டார்ட் ஆகிற டைமில் தொடக்கத்திலேயே பாதாம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. கண்டிப்பாகவே தலைவலி 2 நிமிஷத்தில் நின்றுடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அதிமதுரம். அதிமதுரம் எடுத்துக்குங்க. அது கூட சோம்பு எடுத்துக்குங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தேனை கலந்துக்குங்க. இதை 3 டீம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே தலைவலி என்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சந்தனத்தூள் எடுத்துக்குங்க. 1-2 சில துளிகள் நீரை மட்டும் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து உங்களுடைய நெத்தியில் கொஞ்சம் நேரம் தடவி அதன் பிறகு வாஷ் பண்ணிவாங்க. கண்டிப்பாகவே இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுடைய தலைவலி சீக்கிரமாகவே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.